அனைத்து ஆன்மீக நேயர்களுக்கும் என் இனிமையான வணக்கம். நான் உங்கள் ஆன்மீக வழிகாட்டி. இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு சிறப்பான ஆன்மீக தகவல் என்னன்னு பாத்தீங்கன்னா, திருமாங்கல்யத்தை விற்று குங்கிலியம் வாங்கிய நாயனார். பாருங்கள், அதை பற்றி பார்ப்போம். திருக்கடவுர் திருத்தலத்தில் அமிர்த கடேஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த பகுதியில் பல அடியவர்கள் வாழ்ந்து வந்தனர். அவர்களில் ஒருவர்தான் கலையனார். திருக்கோவிலுக்கு குங்கிலிய தூபமிடும் திருத்தொண்டினை இடைவிடாது செய்து வந்தார். இதனால் இவர் குங்கிலிய கலையனார் எனவும் பெயர் பெற்றார். இறைவனுக்கு குங்கிலியமிடும் பணிக்காக தன் சொத்துக்கள் அனைத்தையும் இழந்தார். இதனால் அவரது குடும்பம் வறுமையின் பிடியில் தள்ளப்பட்டது. இருப்பினும் மனம் தளராது இறைவனுக்கு குங்கிலியமிடும் பணியை செய்து வந்தார். நிலங்களையும் வெற்றார். பசுக்களையும் கன்றுகளையும் வெற்றார். ஒரு கட்டத்தில் குழந்தைகளுக்கு உணவுக்கு கூட வழியில்லாத நிலை ஏற்பட்டது. குழந்தைகள் பசியில் துடிப்பதை காண சகிக்காத குங்கிலிய கலையனாரின் மனைவி தன்னுடைய திருமாங்கல்யத்தை கழற்றி கொடுத்து அதை வீற்று பணம் வாங்கி வரும்படி கூறி அனுப்பினார். கலையனார் திருமாங்கல்யத்தை விற்பதற்காக சென்று கொண்டிருந்தார். அவரது சிந்தனையெல்லாம் மறுநாள் கோவிலுக்கு குங்குலியம் வாங்க என்ன செய்வது என்பதாகவே இருந்தது. அப்போது எதிரில் வணிகன் ஒருவன் குங்கிலிய பொதியுடன் வந்து கொண்டிருந்தான். அவனை கண்டதும் பெருமகிழ்ச்சி கொண்ட நாயனார் தன் பிள்ளைகளையும் மனைவியையும் மறந்து திருமாங்கல்யத்தை கொடுத்துவிட்டு குங்கிலிய பொடியை அப்படியே வாங்கி கொண்டான். அதோடு கோவிலுக்கும் விரைந்தார். இறைவனுக்கு குங்கிலிய தூபம் காட்டியபடி ஆலயத்திலேயே தங்கிவிட்டார். கணவர் வருவார் என்று வழிமேல் விழி வைத்து காத்திருந்த குங்கிலிய கலையனாரின் மனைவி பரிதவித்து போனாள். வீட்டின் வாசலிலேயே படுத்து உறங்கி போனாள். அதே நேரத்தில் ஆலயத்திலும் நாயனார் துயில் கொண்டு இருந்தார். அப்போது கணவன் மனைவி இருவர் கனவிலும் தோன்றிய இறைவன் இல்லத்தில் பொன் பொருள் குவிந்து இருப்பதை உணர்த்தினார். திடுக்கிட்டு வெளுத்த நாயனாரின் மனைவி தன் வீட்டில் குவிந்து கிடக்கும் பொன் பொருள் நெல் மணிகளை கண்டு மகிழ்ந்தாள். குழந்தைகளின் பசி போக்க உணவு சமைக்க தொடங்கினாள். அதே வேளையில் குங்கிலிய கலையனாரும் இறைவனின் கருணையை எண்ணி கண்ணீர் சுரந்தார். அப்போது இறைவன் அசரீரியாக உன்னுடைய இல்லத்திற்கு சென்று பாலுடன் கலந்த தேன் சுவை உணவை உண்டு பசி தீர்ந்து மகிழ்வாயாக என்றார். குங்கிலிய கலையனார் மகிழ்ச்சி பொங்க வீட்டுக்கு ஓடி வந்தார். மனைவி மக்களை வாரி அணைத்து மகிழ்ந்தார். பின் அனைவரும் ஈசனை வழிபட்டனர். குங்கிலிய கலையனாரது அன்பின் வலிமையையும் பெருமையையும் உலகிற்கு உணர்த்த வேண்டும் என்று ஈசன் விரும்பினார். அந்த பெருமையை திருப்பனந்தாள் திருத்தலத்தில் நிறைவேற்ற இறைவன் சித்தம் கொண்டார். திருப்பனந்தாள் ஆலயத்தில் உள்ள இறைவனுக்கு தாடகை என்ற பெண் தினமும் மலர் மாலை அணிவித்து வழிபட்டு வந்தாள். அன்று அப்படித்தான் இறை வழிபாடு முடிந்த பிறகு மாலையை அணிவிக்க முற்பட்ட சமயத்தில் அந்த பெண்ணின் மேலாடை விலகியது. இரு கையாலும் ஆடையை பிடித்திருந்த தாடகையால் இறைவனுக்கு மாலையை அணிவிக்க முடியவில்லை. அப்போது ஆலயத்தில் இருந்த சிவலிங்கம் சற்றே சாய்ந்து கொடுத்தது. இதையடுத்து அந்த பெண் இறைவனுக்கு மாலையை சமர்ப்பித்தாள். ஆனால் சாய்ந்த லிங்கம் மறுபடி நேராகவில்லை. இந்த நிலையில் திருப்பனந்தாள் ஆலயத்தில் சோழ மன்னன் திருப்பணி செய்தான். சாய்ந்த லிங்க திருமேனியை நிமிர்த்த முயற்சித்தான். யானைகளை கொண்டு சிவலிங்கத்தின் மீது கயிறை கட்டி இழுக்க செய்தான். எதுவுமே பலன் கொடுக்கவில்லை. மன்னனின் மனம் வாடியது. ஊர் முழுவதும் பரவிய இந்த செய்தி குங்கிலிய கலையனாரின் காதுகளுக்கும் எட்டியது. அவர் இந்த தலம் வந்து இறைவனை வழிபட்டு பஞ்சாட்சர மந்திரம் சொல்லி இறைவனின் கருவறை முழுவதும் குங்கிலிய தூபம் காட்டினார். பின்னர் ஒரு கயிற்றை எடுத்து பாசத்தோடு அதை லிங்க திருமேனியில் பிணைத்து மறுபக்கத்தை தமது கழுத்தில் கட்டி கொண்டு பலமாக இழுத்தார். கயிறு இறுகி உயிர் போகும் என்பது பற்றி கூட கலையனார் கவலைப்படவே இல்லை. என்ன ஆச்சரியம், லிங்க திருமேனி கொஞ்சம் கொஞ்சமாக நிமிர்ந்தது. குங்கிலிய கலையனாரின் பக்தியையும் அன்பின் திறனையும் கண்டு மன்னனும் மக்களும் மகிழ்ந்தனர். சோழ மன்னன் கலையனார் பாதங்களில் வீழ்ந்து வணங்கினார். அரசன் ஆலயத்திற்கு திருப்பணிகளும் திருவிழாக்களும் நடத்தினான். கலையனாருக்கு மானியங்கள் கொடுத்து கௌரவப்படுத்தினான். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க. நன்றி.